ஆரோக்கியா உள்ளிட்ட தனியார் நிறுவன பால்களின் விலை லிட்டருக்கு 2 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது. ஆவின் பாலுக்கு அடுத்தபடியாக தமிழகம் முழுவதும் மக்களால் அதிகமாக பயன்படுத்தப்படுவது ஆரோக்கியா பால். இதன் விலை தற்போது லிட்டருக்கு 2 ரூபாய் உயர்ந்துள்ளது. ஏற்கனவே லிட்டர் 52 ரூபாய் விற்பனையாகி வந்த நிலையில் தற்போது 54 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. அதேபோல திருமலா, மத டைரி, ஜெர்சி ஆகிய பாலின் விலையும் லிட்டருக்கு 2 ரூபாய் விலை உயர்த்தப்பட்டு இருப்பது மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது. இல்லை, ஒரு பால் பிராண்ட் ஏறிச்சுன்னா அடுத்தடுத்து ஒன் பை ஒன்னாக ஏற்றிடுவாங்க. ஆவினும் ஏறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆவினுக்கும் ப்ரைவேட் பால் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது, அதனால் அதுவும் ஏறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜெர்சி ஏறி இருக்குது, மதர் ஏரின்ற ஒரு பிராண்ட் அது ஏறி இருக்குது. அடுத்தடுத்து ஒன்று ஹெரிட்டேஜ் ஏற்றுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கு ஆல்ரெடி ஏற்றிட்டாங்க, அது ஏற்றி ஒரு 10 டேஸ் மேலே ஆகுது. இன்னிலேருந்து ஜெர்சி ஏறி இருக்குது. அதாவது 1.5 லிட்டர் பால் வந்து 26 ரூபாலேருந்து 27 ரூபா, 1.5 லிட்டருக்கு 1 ரூபாய் இருக்குது, லிட்டருக்கு 2 ரூபாய் இருக்குது. இதனிடையே தனியார் நிறுவனங்களின் தன்னிச்சையான விலை உயர்விற்கு தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர்கள் நலச்சங்கம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. அன்றாட தேவைகளில் முக்கியமான ஒன்றான பாலின் விலை உயர்வு ஏழை எளிய நடுத்தர மக்களை பாதிக்கும் என்பதால் விலை ஏற்றத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று பால் முகவர்கள் சங்கம் வேண்டுகோள் விடுத்துள்ளது.